ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சஷ்டி விரதம், மூணாவது நாள். எப்பயும் போல் எந்திரிச்சு சாமி செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்து பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு கலசத்துலேயும் அழகாக அரளிப்பூ வந்து போட்டிருந்தோம். முருகன் பாட்டோடு சேர்ந்து காலைல சாமி கும்பிட்றது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி பூஜை பண்ணேன், என்ன பிரசாதம் வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து வச்சோம் அப்படின்னு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சர்க்கோண கோலத்தில் மூணு நெய் தீபம் வந்து ஏற்றணும். ச ர வ அப்படின்னு மூணு எழுத்தில் மூணு விளக்கு வந்து ஏற்றணும். அப்படி படிப்படியாக வந்து ஏற்றிக்கிட்டே வந்து நம்ம போகணும். அதுக்கப்புறம் அந்த கோலத்தில் மஞ்சள் குங்குமம் அதுவும் வந்து கண்டிப்பாக வச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். பூவெல்லாம் வந்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பச்சரிசி மாவில் போடுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கோலம் வந்து தெளிவாக வந்து தெரியலை, அதில் வந்து இழுக்க முடியலை. கோலப்பொடி கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வரும். நான் வந்து கோலப்பொடி சேர்க்காமல் வெறும் பச்சரிசி மாவில் போடுறதுனால கொஞ்சம் கசாமசான்னு வந்து கோலம் வந்து தெரியுது. ஆனால் நல்லா எழுத்துலாம் நல்லா வந்து உள்ளே வந்து எழுதிட்டு தான் நான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நான் விளக்கேற்றுறேன். காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். அது வந்து நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அன்றைக்கி பொழுது ஃபுல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக. சாமிக்கு வந்து இன்றைக்கி பிரசாதமாக எலுமிச்சை சாதம் தான் வந்து வச்சுருந்தேன். எலுமிச்சை சாதம் வந்து மூணாவது நாள் வந்து வைக்கணும், அதனால் எலுமிச்சை சாதம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து சாமிக்கு காமிச்சிட்டு அப்படின்னு என்னோடய கந்தசஷ்டி பூஜை வந்து இன்றைக்கி நல்லபடியாக நான் கும்பிட்டுட்டேன். அந்த கலசத்து பக்கத்துலேயே வந்து நெய் விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். அப்படி வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் பக்கத்தில் ஒரு நெய் விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அரளிப்பூ போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து கலசம் வந்து அழகாக இருந்தது. சஷ்டி விரதம் அப்படி இல்லைன்னா மற்ற விரதம் எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த விரதம் இருக்கோம் விரதம் இருக்கோம் விரதம் இருக்கோம்ட்டு வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சொல்லாமல் அவங்க வந்து ஒரு தடவை கேட்பாங்க, என்ன காப்பு கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் சஷ்டி விரதம் வந்து நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து பொழுதன்னைக்கும் போயிட்டு நான் விரதம் இருக்கேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருக்கேன், நான் வந்து இது செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு வந்து ரொம்ப வந்து சொல்லக்கூடாது. சொல்லாமல் தான் நம்ம வந்து விரதம் வந்து இருக்கணும். நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், அதை வந்து நினச்சி பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு புண்ணியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவங்க வந்து நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு நம்மளை பார்த்து கேட்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்மக்கிட்ட நல்லா தான் பேசியிருப்பாங்க, நல்லா தான் பழகியிருப்பாங்க, கடைசியில் அவங்கள ஒரு கேள்வின்னு நம்ம கேட்கும் போது நம்ம வந்து யாரோன்னு வந்து ஒதுக்கி வச்சு நம்மளை அவ்வளோ மட்டம் தட்டி வந்து பேசுவாங்க. அதனால் உதவி செய்கிறதையுமே வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும். இனி வர்ற காலங்களில் நம்ம வந்து அப்படி தான் வந்து செய்யணும். நீங்களும் அந்த மாதிரி வந்து உதவி வந்து யாருக்காவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணியே செய்யுங்க. அதுக்கு நம்ம உதவியே செய்யாமையே நம்ம வந்து இருந்துட்டு போயிடலாம். நம்ம வந்து உதவி செஞ்சதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டு நீங்கள் எப்படின்னா செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம செய்யாமே இருந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இனிமேல் வந்து நீங்களும் பார்த்து யோசனை பண்ணியே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. இப்போ எங்கள் அத்தானும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஷ்டி விரதத்துக்கு நாங்கள் நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடித்தோம். எங்களோட பூஜை அறையை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பூஜை அறை டூர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டூரும் போடுறேன், என் பூஜை அறை டூரும் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, என் மனசுக்கு தோன்றுறதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட பூஜை அறை இன்றைக்கி ரொம்ப பார்க்குறதுக்கு தெய்வீகமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு எங்கேயுமே நாங்கள் போகலை. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் வந்து கரெக்டாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.